வணக்கம். அமர தீபம் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து வீனஸ் பிக்சர்ஸ் கம்பெனியார் டி ஆர் மகாலிங்கம் நடிப்பில் முன்னாளில் மாபெரும் வெற்றி பெற்றிருந்த ஸ்ரீவள்ளி திரைப்படத்தை சிவாஜி வைஜந்தி மாலாவை நடிக்க வைத்து தயாரிக்க திட்டமிட்டார்கள். சிவாஜியோ ஸ்ரீவள்ளி திரைப்படம் தன்னையும் பத்மினியையும் வைத்து நரசு ஸ்டுடியோ தயாரித்து வருவதாக சொல்லிவிட்டார். ஆயலோட்டும் பெண்ணே இந்த காரில் கவன் வீசி நின்று, ஆயலோட்டும் பெண்ணே, ஆயலோட்டும் பெண்ணே, ஆயலோட்டும் பெண்ணே. அதனால் வீனஸ் பிக்சர்ஸின் பாகஸ்தர்களில் ஒருவரான ஸ்ரீதர் 1940 வெளிவந்த பி யு சின்னப்பாவின் உத்தம புத்திரனை மீண்டும் படமாக்கலாம் என முடிவெடுத்து சிவாஜியிடம் சொல்ல அவரும் ஒத்துக்கொண்டார். செந்தமிழாடும் பழைய உத்தமபுத்திரனை தயாரித்த மாடர்ன் தியேட்டர்ஸிடம் உரிமையை பெற்று வந்து பட வேலைகளை துவக்கினார் ஸ்ரீதர். இரட்டை வேடங்களில் சிவாஜி நடிக்கும் உத்தம புத்திரன் என தினத்தந்தியில் விளம்பரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதே பக்கத்தில் எதிரிலேயே எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடிக்கும் உத்தம புத்திரன் எனும் விளம்பரமும் இடம்பெற்றது கண்டு படக்குழு அதிர்ந்தது. எம்ஜிஆர் கண்ணதாசன் இருவரும் இணைந்து தயாரிக்க இருந்த உத்தம புத்திரனை மர்மயோகி படத்தை இயக்கிய கே ராமநாத்தை வைத்து படமாக்க விரும்பியிருந்தார் எம்ஜிஆர். ஆனால் ஸ்ரீதர் உத்தம புத்திரன் உரிமையை வாங்கி வைத்திருந்ததால் எம்ஜிஆர் தனது படத்தை கைவிட வேண்டி வந்தது. ஆனாலும் விட்டுவிடாமல் தன் தயாரிப்பில் அதே போன்ற இரட்டை வேடம் கொண்ட ஒரு கதையை உருவாக்க விரும்பினார் எம்ஜிஆர். அதன்படி சிறு வயதில் தான் பார்த்து மனதில் பதிந்து போன ஒரு ஆங்கில படத்தின் கதையை தழுவி எம்ஜிஆர் பிக்சர்ஸை உருவாக்கி அதன் மூலம் எம்ஜிஆர் தயாரித்த படம்தான் நாடோடி மன்னன். படத்தை இயக்க ஒப்புக்கொண்டிருந்த கே ராம்நாத் மறைந்து விட்டபடியால் தயாரிப்புடன் டைரக்ஷன் பொறுப்பையும் ஏற்றார் எம்ஜிஆர். அங்கே இரட்டை வேடத்தில் சிவாஜியும் ஜோடியாக பத்மினியும் நடிக்க விறுவிறுப்பாக வளர்ந்தது உத்தம புத்திரன் திரைப்படம். ஒரு சிவாஜி நாயகன், ஒரு சிவாஜி வில்லன். நடிகர் திலகத்திற்கு சொல்ல வேண்டுமா என்ன? வில்லன் நடிப்பில் அதுவரை காட்டாத முத்திரையை பதித்தார் அவர். பிப்ரவரியில் வெளிவந்த உத்தம புத்திரன் திரைப்படம் ரசிகர்களின் பேராதரவை பெற்றது. வாருங்கள் மாமா, வாருங்கள் என் அழகை என சிவாஜி ஸ்டைல் காட்டி தமிழில் முதன் முதலாக ஆட வந்த ஹெலனுடன் சேர்ந்து ஆடும் அந்த காட்சி, ஆஹா, சுக்கித்தான் போனார்கள் ரசிகர்கள். இந்த புறம் நாடோடி மன்னன் தயாரிப்பில் எம்ஜிஆருக்கு பல பிரச்சனைகள். தயாரிப்பில் அவருக்கு அனுபவம் இல்லாததால் செலவுகள் அதிகரிப்பதை அவரால் தடுக்க முடியவில்லை. உடன் நாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட பானுமதியாலும் சில கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது. அவர் நடித்த வரைக்கும் உள்ள காட்சிகளை வைத்துக் கொண்டு மேலும் ஒரு நாயகியாக சரோஜா தேவியை கொண்டு வந்தார் எம்ஜிஆர். சொத்துக்கள் சிலவற்றையும் அடகு வைக்க நேர்ந்தது. படம் ஓடினால் நான் மன்னன், ஓடாவிட்டால் நான் நாடோடி என்றார் எம்ஜிஆர். ஆனால் ரசிகர்கள் கைவிட்டு விடவில்லை. உத்தம புத்திரன் வெளிவந்து 5 மாதங்கள் கழித்து 1958 ஆகஸ்டில் வெளிவந்த எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் பெரும் வெற்றி பெற்றது. அவரை தமிழ் திரையின் வசூல் மன்னனாக மட்டுமல்ல வசூல் சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது இந்த படம். நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை குறிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம், நன்மை குறிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். படத்தில் மன்னனாக அவர் காட்டும் ஸ்டைலும்
மேனரிசமும் மிக பிரபலமடைந்தது. இந்நாளில் சத்யராஜ் போன்ற நடிகர்கள் தனது படங்களில் அதை கையாண்டதை நாம் கண்டோம். இரண்டு படங்களில் எது டாப் என்று கேட்டால் சிவாஜி ரசிகர்கள் உத்தமபுத்திரன் என்பார்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள் நாடோடி மன்னன் என்பார்கள். இரண்டும் வெள்ளி விழா கண்ட வெற்றி படங்களை. பொதுவான ரசிகர்களான நீங்கள் எந்த படம் டாப் என நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். ஒன்றை மறந்துவிட்டேன், சிவாஜியும் பத்மினியும் நடிக்க நரசூஸ் பிக்சர்ஸ் தயாரித்த ஸ்ரீ வள்ளி திரைப்படம் என்னானது? நீண்ட கால தயாரிப்பில் இருந்த அந்த படம் 1961 வெளிவந்து படுதோல்வி அடைந்தது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.